நான்கு மணி ஐந்து நிமிடமாக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மைனா பாடலோடு இன்றைய மணித்தியாலத்தை, இந்த மணித்தியாலத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது. மைனா ஆரம்பித்து இப்பொழுது வரை உங்கள் உள்ளம் கவர்ந்த ஒரு நடிகர், மிக திறமையான ஒரு நடிகர், அனைவருக்கும் பிடித்த ஒரு நடிகர் விதார்த் அவர்கள் நேரடியாக எங்களோடு ஈஸ்ட் எஃப்எம் கலையகத்தில் இணைந்திருக்கின்றார். வணக்கம் விதார்த், எப்படி இருக்கிறீங்க? ஈஸ்ட் எஃப்எம் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்ல சுகம், நல்ல சுகம். முதலில் வரவேற்கின்றோம் ஈஸ்ட் எஃப்எம் கலையகத்துக்கு உங்களை. உங்களுடைய நேரத்துக்கும் நன்றி. கனடாவுக்கு நீங்கள் அடிக்கடி வந்து போகின்ற ஒருவர். இந்த கனடாவுக்கும் கனடா மக்களுக்கும் உங்களுக்குமான அந்த பந்தம் என்ன பந்தம் அது? இல்லை, கண்டிப்பாக என்னென்னா ஒரு விஷயத்த சொன்னோம்னா, நான் ஒரு ஒரு நடிகனாக பரிமாறணும் தொடங்கிறதுக்கு ஒரு காரணம் கனடா விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா எங்கள் அப்பா கனடாவில் தான் இருந்தார், ஒரு 10 வருஷம் கனடாவில் வேலை பார்த்தார். இங்கேருந்து வருமானத்தை ஈட்டி தான் நாங்கள் வாழ்ந்தோம், அதனால் அந்த தொடர்பு இருக்குது. அப்போ அப்பாவுடைய நண்பர்கள்லாம் இங்கே இருக்காங்க இன்னும், அவங்களையெல்லாம் சந்திக்கிறதுக்கு அடிக்கடி எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இங்கே வரேன். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் தமிழர்கள் இன்றைக்கி எங்களை மாதிரி கலைஞர்கள் நல்லா இருக்கிறதுக்காகவே உலக தமிழர்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறதுனால தான். கண்டிப்பாக, அதனால் இதை நம்ம மக்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் தானே. நிச்சயமாக, நிச்சயம். அதுவும் அப்பா அங்கே இருந்திருக்கிறான்னு சொல்லும்போது அது உண்மையிலே நெருக்கமான ஒரு பந்தம் தான். ஒரு திரைத்துறை உண்மையிலேயே வெளியிலேருந்து பார்க்குறது வேறு, உள்ளே இருக்கிறது வேறு, நிறைய விஷயங்கள். அதுலேயும் ஆரம்பித்து அந்த ஃபீல்டில் ஒரு உறுதியான ஒரு பயணம் என்றது மிக கடினமானது. ஆனால் மைனாவில் ஆரம்பித்து ஒரு உறுதியான பயணத்தை நீங்கள் மேற்கொண்டிருக்கின்றீர்கள். 25 படங்களை தாண்டி இருக்கின்றீர்கள் முதன்மை நடிகராக. எனவே அவ்வாறு பார்க்கின்ற பொழுது எப்படி இந்த பயணம், இப்போ மைனாவை ஒரு திரும்பி பார்த்தா எப்படி இந்த பயணம்? இல்லை, எனக்கு இதில் இப்போ நீங்கள் வரும்போது கரெக்டாக அந்த லைன் ஓடுது, புதுசாக நீ பிறந்தியா அப்படின்னு. ஏன்னா இப்போ வரையில் ஒரு நபர் வந்து பார்த்துட்டு, மைனாவில் நடித்த நடிகரா, ஆனால் அதுக்கும் இதுக்கும் பார்க்க வேறையாக இருக்கீங்க அப்படின்னா. இப்போ இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு ஆக்சுவலாக அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரியல. எனக்கு முதல் படத்தில் என்ன ஒரு விஷயம் இருந்ததோ அதுதான் இன்றைக்கும். உங்களுடைய போன படம் இன்னொரு படத்தை கமிட் பண்ணுறதுக்கு வேணால் உதவி பண்ணலாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனால் அதோட வெற்றி இதுக்கு எந்த விதத்துலையும் பயனளிக்காது. நம்ம இதில் என்ன செய்ய போகிறோங்கிறது தான். நிச்சயமாக, ஏன்னா ஒவ்வொரு படமுமே எனக்கு அது ஒவ்வொன்றும் முதல் படம் மாதிரி தான். அதை நான் ஒழுங்காக சரியாக செஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது, சரியாக செய்கிறதுக்கு வேலை பார்த்துட்ருக்கேன்னு வேணால் சொல்லலாம். அதனால தான் எனக்கு இந்த பயணம் வந்து எங்கேயுமே தடை இல்லாமல், கண்டிப்பாக எனக்கு. ஏன்னா ஆக்சுவலாக மைனாவுக்கு அப்புறம் நான் நிறைய தோல்விகள் கொடுத்த ஒரு நடிகர். அதுக்கப்புறம் எனக்கு குற்றமே தண்டனை, ஒரு கிடாயின் கருணை மனு, குரங்கு பொம்மை, காற்றின் மொழி, இப்போ பயணிகள் கவனிக்கும், இப்படி செலெக்ஷன் ஆஃப் மூவி ரொம்ப நல்ல மூவியாக இருந்ததுனால எனக்கு தக்க வச்சுக்க முடியுதுன்னு நினை நம்புகிறேன். அதனால் கதை தான் உண்மையாக அந்த அதை தான் நான் அடுத்த கேட்க முடியுது. அந்த திரைப்படங்களில் உங்களுடைய அந்த அர்ப்பணிப்பு, நிச்சயமாக அது என்ன படமாக இருந்தாலும், நீங்கள் சொன்னீங்க தோல்வி படம், அது கடந்து வந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த படங்களில் கூட பார்த்தாலும் அந்த அர்ப்பணிப்பு என்பது, அது சில வழிகளில் படம் விமர்சனம் என்பது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம், ஆனால் அதில் விதார்த்தின பங்கை பற்றி விமர்சனம் எல்லாம் தான் இருந்திருக்கு எப்பயுமே. இந்த கதைகள், வித்தியாசமான கதைக்களங்களில் நீங்கள் சொன்ன இந்த படவரிசை, நீங்கள் சொன்ன படவரிசையை பார்த்தா கூட ஒவ்வொன்றுமே மிக வித்தியாசமான கதைக்களங்கள். நிறைய நடிகர்கள் அந்த கதைக்களங்களை தொட்டு பார்க்க கூட சில வழிகளில் தயங்குவார்கள். அப்படியான கதைக்களங்கள் அது எவ்வாறு சூஸ் பண்ணுறீங்க, அதை நீங்கள் என்ன விஷயத்தை மைண்டில் வச்சுருப்பீங்க? எனக்கு வந்து இப்போ ஓரளவு பார்த்தீங்கன்னா வர இயக்குனர்களே வந்து, இல்லை இது விதார்த் ஒத்துக்குறாரு, இல்லை இது ஒத்துக்க மாட்டார் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் அவங்களே அதை டிசைட் பண்ணிடுறாங்க. வரையிலே வந்து நல்ல கதைன்னா இது விதார்த் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுது. அதனால் எனக்கு பெரிய சிரமம் இல்லை. முதல்ல எனக்கு சிரமங்கள் இருந்தது எனக்கு பிடித்த கதைகளை நான் தேர்ந்தெடுக்கிறதுல. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவங்களுக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட 90% வந்து அவங்களே இது போனால் ஒத்துக்குருவார், இது போனால் ஒத்துக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்துடுது. அப்போ அதனால் எனக்கு செலக்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் இன்னொன்று, நான் வந்து கதை கேட்குறத விட கதை படிப்பேன். வந்து பவுண்டட் ஸ்கிரிப்ட் அதை வாங்கி கம்ப்ளீட் படித்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த படத்தை ஒத்துக்குவேன். அது பெரிய பெரிய படமாக இருந்தால் கூட அவசியம் எனக்கு கதை வேணும் அப்படிங்கிறது தான். சரி சரி, அதனால் கதையை ஃபுல்லாக படிச்சுட்டு எனக்கு பட்டறையில் இருக்கும்போதே எனக்கு படிக்கிற பழக்கம் இருந்தது. ஏன்னா நாங்கள்
ஆக்சுவலி நாடகம் போடணும்னா அவங்க ஒரு நாடகத்தை கொடுத்து போட மாட்டோம், நாங்கள் எல்லாரும் கதை படிக்கணும். எங்களுக்கு டாஸ்க் இருக்குது, ஒரு 10 புத்தகங்கள் 20 புத்தகங்களை படித்து அதில் செலக்ட் பண்ணி அது ஏன் உனக்கு அந்த கதை பிடிச்சிது, ஏன் பண்ண விரும்புகிற, இது என்ன சொல்ல போகுது என்ன அப்படிங்கிறத நான் டிஸ்கஸ் பண்ண அவங்கள்ட்ட சொல்லணும். அப்போ நீ வெறும் கதை பிடிச்சிட்டு இந்த கதை நான் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. அந்த கதை பிடிச்சதுக்கு காரணம் இருக்கணும், அதுக்கு பதில் இருக்கணும், அது செய்யறதுக்கு உனக்கு அது என்ன தேவைங்கிறது இருக்கணும், இதெல்லாம் சொன்னால் தான் அது நடக்கும். அப்போ அதுலேருந்தே எனக்கு அந்த ஆர்வம் இருந்ததுனால இப்போ எனக்கு சூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நிச்சயம் அந்த பட்டறைய மூலமாக ஒரு பட்டை திருட்டிய நடிகராக இருக்கிறீங்க, அதனால் அது நிச்சயம் அது முக்கியமான விஷயம். ஒரு விஷயத்தை எப்பயுமே சும்மா மேலோட்டமாக எழுந்த மரமாக செலக்ட் பண்ணாமல் அதை அறிஞ்சு உணர்ந்து செலக்ட் பண்ணுறால தான் அந்த அழுத்தங்கள் உங்களுடைய கதைகளில் இருக்கிற கதாபாத்திரங்கள் என்று வருகின்ற பொழுது அந்த வெரைட்டி, அது நீங்கள் சொன்னீங்க அந்த விதார்த்த சொன்ன இதை கண்டிப்பாக பண்ணுவார்னு சொல்கிறது வந்து அவர்கள் நீங்கள் எந்தளவுக்கு அந்த நடிப்பை மதிக்கின்றீர்கள், அந்த பாத்திரத்தில் ஒன்றிணையக்கூடியவர் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது, அது 25 படங்களை தாண்டினுக்கும் மேலான விஷயம் அந்த அந்த மதிப்பு என்பது. இந்த பாத்திரம் கதாபாத்திரங்கள்னு சொல்லும்போது உங்களுடைய படங்கள் இப்போ சமீபத்தில் நீங்கள் செய்திருக்கின்ற படங்கள் நீங்கள் சொன்ன அந்த பட்டியலில் கூட எந்தெந்த பாத்திரங்கள் உங்களுக்கு சட்டென்று அப்படியே முன்னுக்கு வருது? இல்லை இப்போ எனக்கு ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக வந்தது அந்த பயணிகள் கவனிக்கணுங்கிற படம் வந்து, ஏன்னா நான் வாய் பேச முடியாத ஒரு கதாபாத்திரம். அப்போ அந்த கதாபாத்திரத்தை வந்து நிறைய படங்கள் நிறைய நடிகர்கள் செஞ்சுருக்காங்க. அப்போ எனக்கு இதில் வந்து இதை விட என்ன வித்தியாசமாக பண்ணணும்னு நான் நினைக்கல. நான் இயல்பாக என்ன நடக்குது அதை நான் எப்படி கொடுக்க போகிறேங்கிற மட்டும்தான் இருந்தது எனக்கு. அப்போ நான் யதார்த்தமான கதாபாத்திரத்தை யதார்த்தமான ஒரு பையனை பார்த்தேன், அவனுடைய பேச்சு திறனை பார்த்தேன், அதை அப்படியே வைக்கும்போது இங்கே வந்து உண்மையை சொல்லப்போனால் மிகப்பெரிய கொண்டாட்டம் இருந்தது. இன்றைக்கு வரை இன்றைக்கி பயணிகள் கவனிக்கும் விமர்சனம் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே இது எப்படி முடிஞ்சு, எங்கள் வீட்டில் இப்படி ஒரு பையன் இருக்கான், எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கான், எங்கள் சித்தப்பா இப்படி, மாமா இப்படின்னு அவங்க வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. அப்போ அது எங்கே இருந்துன்னா நம்ம ரியல் லைஃப்லேருந்து எடுக்கிறது தான். நம்ம இல்லை இதை வந்து இதுக்கு முன்னாடி சில நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அது மாதிரி பண்ணணும், இல்லை அதை அதுலேருந்து எப்படி பண்ணணும் அதில் எப்படி அப்படி யோசிச்சுன்னா போயிடும். நான் இயல்பாக என்ன பண்ணலான்னு பார்த்தேன், அது எனக்கு நல்ல பேர் கொடுத்தது. அதுக்கு முன்னாடி குற்றமை தண்டனை அந்த டனல் விஷன் அதுவும் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி யாருமே பார்த்ததில்லை, நானே பார்த்ததில்லை. அது இயல்பாக ஒருத்தரை பார்த்த போது தான் அதை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம். கண்ணு தெரியாமன்னா இதுக்கு முன்னாடி இப்படி தான் நடிச்சிருப்போம். அதை வந்து பார்த்ததுனால ஒரு கிடாயின் காரணம் மூணு அந்த படமும் எனக்கு ஒரு நல்ல விமர்சனம். காற்றின் மொழி ரொம்ப ஜோ மேடம் கூட நடிச்சது ரொம்ப நல்ல பேர். அதுக்கப்புறம் இப்போ ஒரு வரிசையாக ஒரு 8 படங்கள் இருக்குது, அதில் 6 படங்கள் நான் பார்த்துட்டேன். முடிஞ்சது அப்படி எப்படி முடிஞ்சது எல்லாம் வேலை போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை போயிட்டுருக்கு. அமேசிங். நீங்கள் ஆக்சுவலாக இது வரை பார்த்த ஒரு விதார்த்த இன்னும் ரொம்ப வித்தியாசமாக பார்ப்பீங்க. ரொம்ப பிரமாதமான படங்கள் கண்டிப்பாக, அது ரொம்ப ஆள் மனதில் எப்படி மைனா அவங்களுக்கு எல்லாம் போய் நெஞ்சில் பசக்குன்னு ஒட்டுச்சோ அதை தாண்டி இதை ஒட்டும் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிஜமா நிஜமா, அது உண்மையிலேயே நாங்கள் விரும்புகின்ற விஷயம் கூட. விதார்த் மாதிரி ஒரு நடிகர், அவர் நீங்கள் சொன்ன மாதிரியே இவ்வாறான ஒரு இன்னும் பெரிய ஒரு அடையாளத்தை பெற வேணுமென்றது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு ஒரு விருப்பம். இந்த பயணங்கள் இவ்வாறு பல்வேறுபட்ட திரைப்படங்கள் பல்வேறுபட்ட பயணங்கள் இவ்வாறு செய்கின்ற பொழுது நீங்கள் சொன்னது இந்த விஷயம், இந்த யதார்த்தம் என்றது வந்து படத்தில் அது மக்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கும்போது நிச்சயமாக அந்த நடிகரும் அது ஒரு நெருக்கமான ஒருவராக இருப்பார். ஆனால் இந்த யதார்த்தம் என்று பார்க்கின்ற பொழுது திரைத்துறையில் இருக்கின்ற ஒரு யதார்த்தம் மாறி வருகின்றது. ஆனால் அந்த யதார்த்தத்தை நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் கடைப்பிடிச்சு கொண்டு வரீங்க, ஆனால் அது இப்போ அது ஒரு ட்ரெண்டாக இருக்குது. இந்த பாத்திரங்கள் இப்போ ஹீரோ ஒன்று இல்லாமல் முக்கியமான பாத்திரங்களை நடிக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆ இப்போ இப்போ ரீசெண்டாக இப்போ நானும் விக்ராந்த் அவர்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படம் இப்போ நடிச்சு அந்த ஷூட்லேருந்து தான் வரேன். என்ன பாக்யராஜ் சாருடைய டைட்டில் டக்குன்னு டைட்டில் ஞாபகம் வராமல் போயிடுச்சு. டைட்டில் சொல்கிறேன், அது அந்த படம் ஷூட் நடிச்சுட்டு வரும்போது அதில் ஒரு ஆக்ஷன் பிளாக்கு. ஆக்சுவலாக அது எடுக்கையில் வந்து மாஸ்டர் கம்போஸ் பண்ணையிலே வந்து ஒரு ஹீரோயிசமான ஒரு கம்போஸ் இருந்தது. இல்லை இல்லை இந்த கதாபாத்திரம் அப்படி பண்ணக்கூடாது, இதை பார்க்க மாட்டாங்க. எனக்கும் ஆசை ஹீரோயிசமான ஒரு ரோல் பண்ணணும்னு ஆசை, ஆனால் இந்த கதாபாத்திரம் அது இல்லை. இது வந்து ஒரு
ஒரு டிரைவர் அவனுக்கு ஒரு பிரச்சனைனா அவன் என்ன மாதிரி அடிப்பான், என்ன மாதிரி செய்வான், அவன் பாடி லாங்குவேஜ் இது வேணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் இன்னும் இந்த யதார்த்தத்தை விட்டு வெளில வரவே இல்லைல்ல அப்படின்னாங்க. இல்லை இல்லை, அது ஒன்று தான் நமக்கு சாப்பாடு போடுது, அதை நான் ஒழுங்காக செய்யணும் அப்படிங்கிற. அது நான் என்ன அப்படின்னா, நான் கரெக்டாக தான் சொல்கிறேன், கரெக்டாக எல்லாத்தையும் செஞ்சிட்டேனா அப்படின்னு இல்லை, ஆனால் கரெக்டாக செய்கிறதுக்கு நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் ரொம்ப நம்புகிறேன். நீங்கள் அது அதில் பயணித்தாதான் உங்களுக்கான ஒரு அடையாளம். இன்றைக்கி நான் ஆரம்பத்தில் படங்கள் பண்ணையில் என்ன ஒரு ரொம்ப, ஏன்னா மைனா வந்து கொஞ்சம் ஜாலியாக பயங்கர கொஞ்சம் ஃப்ரீக்கியாக இருந்த ஒரு ரோல். நான் அதுக்கப்புறம் நான் பண்ணுற படங்கள் பூராமே ரொம்ப சட்டில்தான விஷயமாகவே இருக்கும். அது வந்து என்னென்னா எல்லாருக்கும் பிடிச்சிது, ஆனால் அது ரசிக்க முடிஞ்சது வரை கொண்டாடுற விஷயமா இல்லாமல் இருந்தது. அது இப்போ போக 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 அது ஒரு எனக்கு ஒரு அடையாளத்தை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இல்லை அவர் அவர் பண்ண அப்படி தான் இருக்கும், அது இது நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி இல்லை, ஏத்து வீட்டில் பார்த்த மாதிரி இல்லை அப்படிங்கிற கனெக்ட் பண்ண முடிஞ்சது. கண்டிப்பாக அது அது பெரிய விஷயம். இப்போ ஒரு அடையாளத்துக்கு நீங்களாக போய் இப்போ புகுந்து கொள்ளாமல் நீ உங்களுடைய ஸ்டைல் ஒரு அடையாளமாக மக்கள் ஏற்றுக்கொள்கிறாங்கன்றது நிச்சயமாக அது அது ரொம்ப பெரிய விஷயம். வில்லனை கூட பண்ணியிருந்தீங்க நண்பர்கள், அது என்ன ஒரு அடக்கமான ரோல்? இல்லை ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த கதை கேட்கும்போதும் முதல்ல நான் வந்து ஒத்துக்கலை அந்த படத்தை. அப்புறம் வந்து ரைட்டர், நம்ம காட்சி நூலி ரைட்டர் தான் வந்து பொன் பார்த்திபன், அவர் தான் சொன்னார், இல்லை சார் அந்த இயக்குனர் உங்களுக்காக எழுதினார் அப்படின்னு. சரி, என் நமக்காக ஒருத்தர் எழுதியிருக்காரு, அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் அவரை போய் மீட் பண்ணேன். அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், பிரதர் நான் வந்து இப்போ பண்ணுற ஐடியா இல்லை, வில்லனால நான் பண்ணல, வில்லன்னா நான் ஒரு மைண்டில் வச்சுருக்கேன், எனக்கு அதுக்கெல்லாம் செட் ஆகணும், எனக்கு பண்ணல, நீங்கள் நான் பண்ணல, ஆனால் எனக்காக எழுதியிருக்கீங்க, நான் கேட்கணுன்னா நான் கேட்குறேன், உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன். ஆனால் அவரும் வந்து நான் பண்ணலைன்னு சொன்னதுக்கப்புறமும் சொன்னார், அவர் சொன்னார் இல்லைனா எனக்கு வேறு யார்ட்டையும் போகல, ஏன்னா அந்த ரோல் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு ரோல் தான், ஆனால் அதில் ஒரு 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 ஃப்ளேவர், ஒரு இயல்பாக ஒரு பர்ஃபார்ம் பண்ணும்போது தான் அது வேறு ஒன்று மாறும் அப்படிங்கிறது தான், அது நீங்கள் வேணும்னு அதுக்காக தான் உங்களை வச்சு எழுதுனேன் அப்படின்னா, நான் கேட்டவுடனே ரொம்ப இம்ப்ரெஸ்ட். அப்போ நான் ஒன்று சொன்னேன், இந்த கதாபாத்திரத்தை அந்த வழக்கமாக அப்படி இப்படிலாம் இருக்கக்கூடாது, ரொம்ப வில்லன்னா இப்போ நம்ம வந்து சினிமாவில் பார்க்குற வில்லன் ரோட்டில் பார்த்தா உடனே போலீஸ் ஷூட் பண்ணிடுவாங்க. இங்கே வந்து யார் வில்லன்னே தெரியல, நீங்களும் நானும் இப்போ என்னை பற்றி வந்து நாலு பேர் கொண்டாடுறவங்க நாலு பேர் திட்டுறவங்களும் இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் வந்து வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள்னு இருப்பாங்க, அவங்க சைடில் வில்லனாக தான் நம்ம தெரியும். அப்போ எனக்கு அந்த இயல்பாக ஒன்று பண்ணணும்னு அதை அப்படியே பண்ணோம். இந்த ஃப்ளாஷ்பேக்கில் மட்டும் என்ன எனக்கு தேவைப்பட்டது, கொஞ்சம் எனக்கு இதில் ஏதாவது ஒரு ஆட் பண்ணுங்க அப்படின்னா, அது எயிட்டிஸ் மூவிஸே வந்து பார்த்திங்கன்னா இப்போது நடக்குதுன்னா அவனுக்கு 60 வயசு, அவனுடைய 20 வயசில் பார்த்தா கிட்டத்தட்ட 80s. ஆமாம் ஆமாம். அப்போ 20 80s அப்போ அந்த நெகட்டிவ் ரோல்ஸ்லாம் என்ன மாதிரிலாம் ஒரு அடையாளத்தை கொடுத்தானோ அதில் தான் அந்த சிரிப்பை க்ரியேட் பண்ணும். ஆமாம் ஆமாம். ஓ இப்படி ஒரு சிரிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன, எங்கேயாவது ஒருத்தருடைய இமேஜ் அவனுக்கு தேவைப்பட்டது. அப்போ தான் வந்து ஜோக்கர், இங்கிலீஷ் மூவி அந்த ஜோக்கரில் உள்ள அந்த மாஸ்கோட ஸ்மைல், அதை உடனே அதில் எந்த இடத்துல அப்ளை பண்ண ஏதோ ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணலாம், குழந்தைகளும் பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு, அது ரொம்ப நல்ல ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு. ஆனால் என்னென்னா நான் நடித்தது பூரா வரல. அப்படியா? நிறைய எடுத்துட்டாங்க, ஆனால் ரொம்ப எனக்கு ஒரு நல்ல அடையாளத்தை கொடுத்து. கண்டிப்பாக நீங்கள் இப்போ நீங்கள் சொல்லும்போது வா, நீங்கள் இப்போ ஃபுல்லாக அது நடித்த ஃபுல்லாக வேற இல்லைன்னு சொன்னாலும் கூட அது சாதாரண ரோல் இல்லாத, நீங்கள் இன்னொரு தளத்துக்கு அந்த இன்னும் பெரிய ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. எனக்கு அந்த வில்லனாக பண்ணணும் அப்படின்னா இதுக்காக தான் நான் கேட்குறது. நம்ம வந்து ஒரு வில்லனாக பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஏன்னா ஒரு அடையாளத்தை பண்ணணும். எனக்கு ஆக்சுவலாக வந்து வில்லன் பண்ணுறதுக்கு ரொம்ப விருப்பம் ஜாஸ்தி, ஏன்னா அதுக்கு லிமிட்டு கிடையாது. நீங்கள் உங்கள் மைண்டில் இருக்க எல்லாத்தையுமே அதை பண்ணலாம், ஆனால் ஹீரோவாக பண்ணும்போது அப்படி இல்லை, நீங்கள் அந்த அந்த வட்டத்துக்குள்ளே அப்படியே அழகாக பொருந்தணும், அது ரொம்ப பண்ண முடியாது. அதனால் எனக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு வில்லன் உண்மையில் ஆசைப்பட்டேன், ஆனால் அங்கேயும் வந்து பெறல. சரி, இப்படி இந்த இந்த விஷயம் வந்து அடிக்கடி வேறு வேறு ஆக்களும் சொல்கிற விஷயம், அது தவிர்க்க முடியாதா இருக்கு. நான் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் அதில் ஒரு அந்த அந்த கரெக்டர் நான் கூட ஞாபகம் வச்சு கேட்குற அளவுக்கு இருக்குதுன்றது அது பெரிய விஷயம், ரைட்? இப்போ நீங்கள் சொல்லிங்க, இப்போ வில்லன் அடிக்கணும்னு ஆசை, கமர்ஷியல் மூவிஸ் இப்படி தான், ஆக்ஷன் மூவிஸ் ஆக்ஷன் ஹீரோ அடிக்கணும்னு ஆசை, வேறு என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் இல்லை? ஆக்சுவலாக இப்போ என்னென்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறேன், இப்போ அதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கேன். கனடாவுக்கு மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த மேக்கப் சாதனங்கள்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது.
ஏன்னா முதல் முதல்ல நான் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் நான் அதை அப்ளை பண்ண போகிறேன். மணிமாறன் ஒரு இயக்குனர், நம்ம சர்தார் படத்தோடைய கோடாரெட்டர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரோல். அதுக்காக வெயிட்டிங். அதை நாங்கள் வந்து இப்போ ஆக்சுவலி வரும்போது தான் மேக்கப் டெஸ்ட் எடுத்து வந்தோம். ரொம்ப எனக்கே ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது, இது நான் தானா அப்படின்னு தெரிஞ்சுது. அந்த கதை களம், அப்புறம் அது கூட ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு ஆக்ஷன், அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அஃப்கோர்ஸ் ஹாலிவுட் மூவிஸில் பார்த்துருக்கலாம், தமிழ் சினிமாவுக்கு அது கொஞ்சம் புதுசாக இருக்கும் அப்படின்னு நான் நம்ம தமிழ் சினிமாவுக்கு, இந்தியன் சினிமாவில் தமிழ் சினிமாவுக்கு புதுசாக இருக்கும்னு நம்புகிறேன். எனக்கு அது தமிழ் சினிமாவுக்கு புதுசாக இருக்கான்னு கூட எனக்கு சொல்ல தெரில, ஆனால் எனக்கு ரொம்ப புதுசு. என்ன நீங்கள் எனக்கே ரொம்ப ஆச்சரியத்தை ஒன்று பண்ணுச்சு அந்த ரோலுக்காக வெயிட்டிங். அப்புறம் எனக்கு வந்து ஃபுல் ஒரு ஹியூமர் பண்ணணும், ஒரு ப்ளே பண்ணணும், ஒரு ஏன்னா கூத்துப்பட்டில் இருக்கல நிறைய நான் வந்து காமெடி நாடகங்கள் வித் நெகட்டிவ் ரோல்ஸ் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே மட்டும்தான் பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கேன் சினிமாவில். அதனால் நெகட்டிவ் வந்து ஆல்மோஸ்ட் மிஸ்கின் சார் இயக்கத்தில் எஜே சூர்யா நானும் பண்ணுறோம், அதில் முழுக்க முழுக்க ஒரு நெகட்டிவ் வரப்போகிறேன். இல்லைன்னா அது வந்ததுன்னா மிகச்சிறந்த ஒரு நடிகர், மிகவும் பக்குவப்பட்ட ஒரு நடிகர், அந்த முயற்சிகள் வெற்றியடைந்து நீங்கள் தொடர்ந்தும் அடுத்தடுத்த கட்டங்களில் செல்ல வேண்டும் என்பது இது வாழ்த்தல், அது விருப்பம். வாழ்த்தோட விருப்பம் ரொம்ப பெரிய விஷயம். விருப்பமும் சரி, உங்க வாழ்த்துகளும் எனக்கு அவசியம் தேவை. ஏன்னா மெயின் வந்து மக்களுடைய பிளெஸிங் இருந்தால் அதுவே ஒரு இடத்த. நீங்கள் இந்த யூனிவர்சலில் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கொடுத்துரும்பாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ எனக்காக நீங்களாம் நினைக்கும் போது கண்டிப்பாக எனக்கு நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நிச்சயமாக இந்த இந்த நிகழ்ச்சிக்காக நிகழ்ச்சியில் உங்களுடைய பங்களிப்பு அதை பற்றி சொல்லுங்கள். என்ன என்ன ஆக்சுவலாக வந்து கோடை இசை வெள்ளை நம்ம தமிழோசை தமிழ் இசை நம்ம சி அவர்கள் வந்து லாஸ்ட் டைமே பாவம் அவர் உடல்நிலை குறைவுனால பண்ண முடியாமல் போச்சு. இப்போ சடனாக ஆரம்பித்ததுனால சில கலைஞர்களால் வர முடியல, ஆனால் அது மீறி இப்போ வந்து இப்போ நிறையா கலைஞர்கள் வந்திருக்கிறாங்க. நானும் ஆவலோடு அதில் ஒன்று இருக்கிறேன். நாளைக்கு 12, 13, 14 இருக்குது இந்த ப்ரோக்ராம். அதுவும் ஃப்ரீயாக தான் எல்லோரையும் அழைக்கிறாங்க, எல்லோரும் வந்து வரணும். கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும், எனக்கும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. பார்க்குறது என்னென்னா நிறைய கலைஞர்களை பார்த்துருக்கேன், இந்த ஃப்ரான்ஸ்லேருந்து வந்த கலைஞர்கள் காமெடி, அவங்க ரெண்டு பேரோட பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. இப்போ அவங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறேன். இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது எனக்குமே, அது நான் எவ்வளோ பங்கேற்கிறேன்னா பார்க்குறதுக்கும் அவ்வளோ விருப்பம் இருக்குது. அந்த 3 நாளில் இதன் வாயிலாக எல்லாரையும் மக்களை எல்லாரையும் அழைக்கிறேன், வாங்க. 12, 13, 14 3 நாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக, ஏன்னா இந்த 2 வருஷம் பேண்டமிக்கில் ரொம்ப கஷ்டப்பட்டோம், உலக மக்கள் அத்தனை பேரும் கஷ்டப்பட்டுட்டோம். இப்போ அதெல்லாம் நிவர்த்தி ஆகி சந்தோஷத்தை கொண்டாட போகிறோம். இந்த கொண்டாட்டத்தை நம்ம வாங்க இணைந்து கொண்டாடுவோம். அது என்ன சர்ப்ரைஸ் சொல்லும்போது எங்களுக்கு ஏற்கனவே உங்களை பார்த்து இல்லை, நான் ஒரு ஐடியா ஒன்று போயிட்டுருக்காது, இன்னும் எனக்கு கையில் கிடைக்கல, கிடைச்சதுன்னா அந்த சர்ப்ரைஸ் நடக்கலாம், பார்ப்போம். நிச்சயமாக நிச்சயமாக மக்கள் உங்களை பார்க்கல மிகவும் ஆவலாக இருப்பார்கள். நீங்கள் அடிக்கடி கனடா வரணும், அதோட அடிக்கடி வந்தால் எங்களை பக்கம் வரணும். அடுத்து கண்டிப்பாக அடுத்து கூடிய விரைவில் வருவேன். என்ன ஒரு படப்பிடிப்பே இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பிளானிங் போயிட்டுருக்கு, ஸ்கிரிப்ட் போயிட்டுருக்காங்க. அது இல்லாமல் வந்து அடுத்த ட்ரிப்பு வரும்போது இன்னும் நீங்கள் பெருசாக கொண்டாடுவீங்க, ஏன்னா மைனாவை மாறி அதை விட சிறப்பான ஒரு 3 திரைப்படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது. அதை பார்க்கையில் நாங்கள் பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலாக மக்களுக்கு எல்லாருக்கும் தோணும். அப்போ வந்து நேரடியாக இங்கே வரேன், கண்டிப்பாக உங்கள் மூலமாக எல்லாத்தையும் பற்றி பேசுவோம். ஆமாம், உங்கள் மூலமாக எல்லாத்தையும் நான் நேயர்கள்ட்ட எல்லாம் பேசுகிறேன். கண்டிப்பாக நன்றி விதார்த், நேரத்தில் நேரத்தை ஒதுக்கி ஈஸ்ட் எஃப்எம் கலையத்துக்கு வந்தமைக்கு நாங்கள் இன்னும் ஈஸ்ட் எஃப்எம் நேயர்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த குறுகிய டயத்தில் வந்து எல்லாரையும் சந்திக்க எவ்வளோ வாய்ப்பு கிடைக்குதோ தெரியல. இதன் மூலமாக நான் அவங்க வீட்டுக்கே போய் அவங்க கூட உரையாடின ஒரு பக்குவம் எனக்கு கிடைக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த டைம் நேரடியாக உங்கள் கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்து நான் வரணும்னு முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா என் கேட்கணும்பாங்க, நேரடியாக லைவில் கூட மக்களோட பேசலாம், கண்டிப்பாக அதுக்கு ஒரு வாய்ப்பு அமையட்டும். நன்றி நன்றி நன்றி. எங்களோடு விதார்த் நேரடியாக கலையகத்தில் இணைந்திருந்தார். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.